இது உங்கள் உள்ளத்தனை உயர்வு ஆர்கானிக்ஸ். இயற்கை உரத்தில் மிகச்சிறந்த வளர்ச்சிக்கு மேம்படுத்தப்பட்ட மீன் அமிலம் கிடைக்கும். மீன் அமிலத்தை அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். மீன் அமிலம் மிகச்சிறந்த வளர்ச்சிக்காகவும் சிறந்த பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். மீன் அமிலத்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 100 ml, 1 ஏக்கருக்கு வாய்க்கால் வழியாக 3 லிட்டரும், 1 தென்னை மரத்திற்கு 3 ml பயன்படுத்தலாம். தேவைப்படும் நண்பர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும். அனைத்து ஊர்களுக்கும் டெலிவரி வசதி உண்டு. நண்பர்கள் வணக்கம், இது உள்ளத்தனை ஒரு ஆர்கானிக்ஸ். நாம எங்க இருக்குன்னா பண்ருட்டிக்கு பக்கத்துல காடாமொழியூர் பக்கத்துல இருக்க காட்டாண்டிக்குப்பம் கிராமம். இந்த தோட்டம் வந்து திரு விஜயகுமார் சாரோட தோட்டம். கிட்டத்தட்ட 6 மாசமா நம்மளுடைய கன்சல்டேஷன்ல இருக்கு. தொடர்ந்து நம்ம தரையோட மீன் அமிலம் கொடுத்தோம். ரொம்ப அதிகமான ரிசல்ட் இருக்கு. மண் ரொம்ப பூத்துன்னு போன வெளியில் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி வந்து பூக்கிற தருவாய் வந்துருச்சு. அதாவது ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மீன் அமிலம் வந்து நம்ம முந்திரி தோட்டத்துக்கு ஏக்கருக்கு 1.5 லிட்டர் கணக்கு பண்ணி அதை 750 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் மீன் அமிலம் கலந்து அடிச்சிட்ருக்கோம். இந்த பகுதி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான முந்திரி தோட்டத்துக்கு எல்லாம் மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் தான் அடிப்பாங்க. ஸோ நம்ம இப்போ டெமோ 20 ஏக்கர் மட்டும் நம்ம இங்கே பக்கத்தில் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்மளுடைய உள்ளத்தனை மூலமாக மீன் அமிலம் கொடுத்துட்ருக்கோம். ரிசல்ட் ஆல்ரெடி ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இந்த தோட்டத்தில் அடிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கெமிக்கல் அடித்தா அதுங்களால் நிற்கவே முடியாது, தொடர்ந்து அடிக்க முடியாது, நெஞ்சு எறியும், மூக்கு எறியும், ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கிறது எதுவுமே இல்லை, நல்லாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்மெல் வருதுனாங்க, இந்த மீன் அமிலம் எப்போ ஒரு ஸ்மெல் வரும். இந்த மீன் அமிலம் வந்து சிறந்த வளர்ச்சிக்கு இல்லாமல் ஒரு பூச்சி வேட்டையாகவும் செயல்படும். இயற்கையில் வந்து 2-in-1 ஓகேங்களா, மல்டிபர்பஸாக நமக்கு செயல்படும். இப்போ ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக நிறைய பேர் அடிச்சிட்ருக்காங்க. இது அடுத்தடுத்து நம்ம அடுத்து பிஞ்சு பிடிக்கிறது வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். விஜயமாரண்ணன் தோட்டத்தில் மருந்து அடிக்கிறேங்க. மீனாம் இது வந்து கெமிக்கல் மருந்து மாரி இல்லை, இது வந்து உடம்புக்கு எஃபெக்டே இல்லை. இந்த மருந்து கெமிக்கல் மருந்து அடித்தா மூஞ்சிரம் எரியுது, தொண்டரம் வலிக்குது, படுத்தா ஏந்திருக்கும் இல்லை. இது அடித்தா லைட்டாக கவுள் தான் அடிக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை, உடம்பு நல்லா தான் இருக்குது. முந்திரியும் நல்லா காய்க்கும், நாங்கள் ஏற்கனவே அடித்து பார்த்துருக்கோம், நல்லா இருக்குது. அதெல்லாம் நாங்கள் மீண்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அடிங்க வாங்கி. வணக்கம், நான் செந்தில்புருகன், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் காட்டாண்டிபுரம் கிராமத்தை சேர்ந்த நான். இதற்கு முன் சில வீடியோக்கள் இந்த முந்திரி விவசாயத்தை பற்றி நான் கொடுத்துருக்குறேன். அது பரவலாக பேசப்பட்டு வருது. இது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கால் பண்ணி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இயற்கை சூழலுக்கு மாறுறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த முந்திரி இதில் மீன் அமிலம் தெளிச்சிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா மண் வளத்தை பெருக்கி அப்படியே பூ போல் அந்த மண் மாறுறதை நாம் பார்த்தோம். அதை பற்றி நான் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூ பூத்து பூ விரிஞ்சி வர்ற ஒரு நேரம் இது. இந்த நேரத்தில் மீன் அமிலத்தை மேலாக தெளிச்சிட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு இப்போ கெமிக்கல் மருந்து அடித்தோம் அப்படின்னா பயங்கர ஸ்மெல் வரும், அது நிறைய பாதிப்புகள் உண்டாக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒரு இனிமையான அந்த நாட்டு சக்கரை இதெல்லாம் அதில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு இனிமையான ஒரு வாசனை அந்த பூச்சிகள்லாம் அப்படியே பறக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இயற்கை சூழல் மாறுபடாமல் பாதுகாக்கப்படுது. இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இதுக்கப்புறம் இந்த மீன் அமிலம் இப்போ தெளிச்சிக்கிட்டு இருக்கிறோம், பூச்சிகள் அந்தளவுக்கு வராது. அப்படியே வந்தாலும் பூச்சி விரட்டி, இந்த ஒரு 10 தழை உள்ள தழைகளை தயாரிக்கப்படுகிற பூச்சி விரட்டியை அடுத்தது தெளிக்கலான் இருக்கிறோம். இப்போ அதனால் வரக்கூடிய விளைவுகள், அதாவது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத வரும் வீடியோக்களில் நாம் பதிவு பண்ணுவோம். நன்றி. பொதுவாக வந்து மீன் அமிலம் வந்து நம்ம கொடுத்துட்டு இன்னும் ஒரு 20 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா பூ நல்லா கணிஞ்சு வர டைமில் வந்து பயோவில் சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மோனாஸ் ஒரு டோஸ் கொடுத்துட்டு அடுத்து நம்ம மூலிகை பூச்சட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஏக்கருக்கு 1-5 லிட்டர் அளவில் வந்து நம்ம மூலிகை பூச்சட்டி வந்து ரொம்ப ரொம்ப வீரியமானது. கிட்டத்தட்ட வந்து 50 வகையான மூலிகை ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் பால் பெருங்காயம் வசம்பத்தூள் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு மூலிகை பூச்சட்டி எடுத்து வந்திருக்கோம். அடுத்து வந்து நம்ம அதை அதான் அடிக்க போகிறோம். இது பூ வெடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் பூ வைக்கிற ஸ்டேஜ். இது வெடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து நம்ம மூலிகை பூச்சட்டி அடிப்போம். அதுக்கடுத்து பஞ்சகவியம் இங்கே இப்படி தொடர்ந்து 4 டோஸ் கொடுத்து இதோட ஈல்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம முழுக்க முழுக்க காமிக்க போகணும். ஏன்னா இயற்கையில் பண்ணி ஒரு நிறைவான வருமானம் எடுத்து நம்ம இந்த பகுதியில் காட்டிட்டால் ஒரு 1000 கணக்கான விவசாயம் வந்து இயற்கை நோக்கி வருவாங்க. கெமிக்கலில் போயிட்டு நிறையா செலவு பண்ணி நிறைய ஆட்கூலி கொடுத்து அது பெரிய ஈல்டு இல்லாமல் அது நமக்கும் ஒரு என்ன சொல்கிறது, உடம்புக்கும் ஏற்றுக்காத உடம்பு, மனசு மண்ணுக்கும் உகந்ததில்லை,
மனிதர்களுக்கு உகந்ததாக பண்ணாத விட இந்த மாதிரி நம்ம இயற்கையில் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். இந்த பகுதி விவசாயம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க. கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு ஏரியாவை மாற்றினா போதும், இதை பார்த்து பக்கத்து பக்கத்தில் இருக்க மக்கள் வந்து தானாக இயற்கையை நோக்கி வருவாங்க. இந்த பகுதியில் 20 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க முதனை கிராமத்தில் கிட்டத்தட்ட இயற்கை விவசாயம் வந்து ஒரு 5-6 வருஷமாக செய்ய ஆரம்பிச்சாங்க முந்திரி சாகுபடியில். ஸோ நம்ம இந்த மாதிரி 2-3 ஏரியாவை நம்ம மாற்றிட்டாலே 90 கிட்டத்தட்ட 50,000 ஹெக்டருக்கு மேலே வந்து முந்திரி பழம் சாகுபடி நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு பெரும்பகுதி மாறிச்சுன்னா இங்கே இருக்க தற்சார பொருளாதாரம் மாறும். இயற்கையில் கொண்டு வரப்போ வந்து பார்த்தா சூழலுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். மண் வளம் மேம்படும். ஏன்னா 2050 அப்புறம் மண் வந்து உலகத்தில் வந்துருக்கு 50-60% மண் வந்து வளமற்றதாக ஐநா சொல்லியிருக்கு. ஸோ நம்ம அதை வந்து நம்ம தற்காத்துக்குன்னா நம்ம நிலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணணும், இயற்கை இடுபொருளை பயன்படுத்தணும். தற்சார்பு விவசாயம் பண்ணால் தான் வந்து நம்ம மீண்டு வர முடியும். நம்ம செயற்கையில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா செயற்கை மருந்து அடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்ல வந்து இந்த தேனீக்கெல்லாம் அந்த பூக்களை வந்து மகன செயற்கை பண்ண சப்போர்ட் பண்ணாது. அதாவது வந்து இந்த வெப்பமண்டல பழமரங்கள் எல்லாமே கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க, அயல் மகன செயற்கை அடிப்படையாக கொண்டுள்ளது. ஸோ நம்ம இப்போ கெமிக்கல் அடிக்கிறப்ப தேனீக்கள் வந்து வந்து நுகராது, கிட்ட வந்து தேன் எடுக்காது. பட் நம்ம மீனமில் கொடுக்குறப்ப அந்த வாசனைக்கு நிறையா தேனீக்கள் வந்து நிறையா வந்து பூக்களை வந்து நுகர்ந்து அதுக்கு பட நீல்டு கிராஸ் பாலினேஷன் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதில் நமக்கு அது மூலிமா கூடுதல் ஈல்டு கிடைக்கும். அதை மாதிரி வந்து அந்த கட்டை எறும்புனு சொல்லுவாங்க, அந்த இருதலை எறும்புன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் அந்த சிவப்பு எறும்பு வந்து இந்த கெமிக்கல் அடித்து நிறைய அழிஞ்சே போச்சு. அது மாதிரி நம்ம இயற்கையில் பண்ணுறப்ப அந்த எறும்புகளோட எண்ணிக்கையும் பெருகும், அது வந்து பூச்சிகளை வந்து வேட்டையாடி அது மூலிமா ஈல்டு கூடும். ஸோ அது நம்ம இயற்கையில் பண்ணுறப்ப சூழலே வந்து பயிருக்கு பாதுகாப்பாகி அதிகப்படியான ஈல்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும்.